بسم الله الرحمن الرحيم. مسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லிலுஹு ஃபலா ஹாதியலா. வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அம்மா பஅத். قال الله تعالى في كتابه العزيز في الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فنادى في الظلمات ان لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين الاما الله ان الذي يرغله பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையினால் ரமதானுடைய மாதத்தின் இரவு தொழுகையை முடித்த வண்ணமாக அவனுடைய இறை இல்லத்தில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அன்பானவர்களே, ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம்மில் சிலருக்கு கூட அல்லது பலருக்கு கூட வாழ்க்கையில் மிக நீண்டமான மிக நீளமான சோதனைக்கு உட்பட்டவராக இருக்கலாம். அதிகமான கவலைகளை எல்லாம் சுமக்கக்கூடியவராக இருக்கலாம். இதேபோல் யாருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சோதனையை கொடுக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சோதனையை இறைவன் எனக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சோதனைகளை சுமக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹுவால் சோதிக்கப்பட்டதினால் நம்முடைய அதிகமான கவலைகளினால் நம்முடைய ஆரோக்கியத்தை துளைத்த மக்களாகவும் இருக்கலாம். இன்னும் சில உயரத்திற்கு சென்று வாழ்வதை கூட விருப்பமில்லாத மக்களாக, இறைவன் மீது நிராசை அடைந்த மக்களாக, மரணத்தை தற்கொலைகளை விரும்பக்கூடிய மக்களாகவும் இருக்கக்கூடிய மக்கள் இன்று நம்மிடத்தில் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, எப்பொழுதெல்லாம் இறைவனால் நாம் சோதிக்கப்படுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே மிகப்பெரிய அளவிலான சோதனைகள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே எப்பொழுது வருகின்றதோ, இதற்கான வினாவை தேடி ஓடும் பொழுது, அல்லாஹ் எனக்கு எதற்கு இவ்வளவு நீளமான சோதனையை என்னை ஆள்படுத்துகிறான், எதற்கு அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய வலியை ஏற்படுத்துகிறான், இதற்கான விடிவு தான் என்ன, இந்த நீளமான சோதனையில் எனக்கு விடிவு இருக்காதா, அல்லது இவ்வளவு பெரிய ஒரு வலியை உணரக்கூடிய எனக்கு அல்லாஹ் இந்த வலியை போக்க மாட்டானா என்ற கேள்விகளுக்கு பதில் தேடக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், அன்பானவர்களே, சூரத்துல் அம்பியாவிலே 88வது வசனம் 89வது வசனத்தை சற்று தனிமையில் உட்கார்ந்து அவ்வசனத்தை ஓதியவர்களாக, அதனுடைய மொழிபெயர்ப்பை படித்தவர்களாக, அதனுடைய விளக்க உரை படித்தால் உண்மையாக அல்லாஹ் நமக்கு எவ்வளவு சோதனையை நம்ம உட்படுத்தியிருந்தாலும், உள்ளத்திலே எவ்வளவு வலிகள் இருந்தாலும், அந்த இரு வசனங்கள் மூலமாக அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் உள்ள அனைத்து கவலைகளையும் எடுத்து விடுகிறான். யாரை பற்றியான வசனம் என்று சொன்னால், நபிமார்களிலே ஒரு நபியாக இருக்கக்கூடிய யூனுஸ் அலை இஸ்லாத் வசலாம் அன்னவருடைய சோதனையை பற்றியும், அச்சோதனையை அவர்கள் எவ்வாறு எதிர்கொண்டார்கள் என்பதை பற்றியும், அந்த சோதனையிலிருந்து வெளிவருவதற்கு அந்த நபி அழுதார்களா, அல்லது படைப்பினர்களிடத்துல போய் தன்னுடைய சோதனைகளை விவரித்தார்களா, அல்லது படைப்பாளனிடத்தில் விவரித்தார்களா என்ற விஷயங்கள் எல்லாம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அன்பானவர்களே, அந்த இரண்டு வசனங்களும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அடிப்படையான கருத்து எதுவென்று சொன்னால், அல்லாஹ் யூனுஸ் அலை இஸ்லாத் வசலாம் அன்னவர்களை அவருடைய சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பி வைக்கிறான். சமுதாயத்திற்கு சென்று அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இவர்களும் அழைத்து அழைத்து பார்க்கிறார்கள். அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று இஸ்லாத்திற்குள் வருவதாக தெரியவில்லை. பொதுவான நபிமார்களுக்கு என்று ஒரு சட்டம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளை வருவதற்கு முன்னால் அவர்கள் அவருடைய சமுதாயத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்து விடுகிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளை வருவதற்கு முன்னதாகவே
அந்த மக்களை விட்டு, அந்த ஊரை விட்டு, தனக்கு எந்த சமுதாயத்திற்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களை விட்டு வெளியே வந்துடுறாங்க. சமுதாயத்தை விட்டுட்டாங்க. கப்பலில் பிரயாணம் செஞ்சு போகக்கூடிய நேரத்தில் மிக மோசமான அலைகள் வந்து அந்த கப்பலை நீரிலே சாய்க்கக்கூடிய அளவுக்கு மிக மோசமான அந்த நிலையை அடையும் பொழுது அப்பிருந்த மக்களிடத்துல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்முடைய படகில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்த யாராவது ஒருவர் பயணம் செய்தால் கண்டிப்பாக அவர் மூலமாக அல்லாஹ் நம் அனைவரையும் அழைத்து விடுவான், அதிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், யார் அல்லாஹ்விற்கு மாறு செய்து விட்டு இப்படகிலே பயணம் செய்கிறாரோ அவரை மட்டும் கடலில் எரிந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் பாதுகாப்பானவராக மாறிவிடலாம் என்ற நம்பிக்கை அவளிடத்துல இருந்துச்சு. சீட்டு குலுக்கி போட்டு பாக்குறாங்க. முதலாவதாக முதன்மை பேராக யூனுஸ் அலை இஸ்லாத்துடைய பேர் வருது. அந்த மக்களுக்கும் தெரியும் இவர் ஒரு நபி என்று. ரெண்டாவது வாட்டி சீட்டு ஒழுக்கி பார்க்குறாங்க. இரண்டாவது முறையும் யூனுஸ் அலைஸ்லுடைய பேர் வருகிறது. மூன்றாவது முறையும் பார்க்கிறார்கள், யூனுஸ் அலைஸ்லுடைய பேர் வருகிறது. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அல்லாஹ்வுடைய கட்டளை ஏதோ என்ன பண்ணிட்டாரு, மீறிட்டாரு. கடலில் போடப்படுகிறார்கள், மீனினால் விழுங்கப்படுகிறார்கள். இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நபிக்கு கொடுத்த சோதனையை போன்று அல்லாஹ் நமக்கு கொடுக்கல. மீனுடைய வயிற்றில் இருந்து கொண்டு, இருளில இருந்து கொண்டு ஒரே ஒரு சப்தம் வருகிறது வானத்தை நோக்கி. அல்லாஹ் சப்தத்தை, அந்த துஆவை குர்ஆனிலே பதிவு செய்து காட்டுகிறான். இருளில் இருந்து அவர் அழைக்கிறார். அபுலுமாத், இருள்களில் இருந்து அவர் அவருடைய இறைவனை அழைக்கிறார். இந்த இடத்துல இருள் என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு விளக்கம் கொடுக்கிறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூணு இருளில் இருந்து அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறாங்க. என்னென்ன இருட்டு? முதல் இருட்டு புல்மதுல் லைல், அந்த இரவில் இருக்கக்கூடிய இருட்டு. இரண்டாவது இருட்டு புல்மதுல் பஹர், கடலுடைய இருட்டு. நம் அனைவருக்கும் தெரியும் பகலில் பார்க்கக்கூடிய அந்த இருளை விட கடலுடைய ஆழம் செல்ல 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 இருக்கக்கூடிய இருள் என்பது மிக மோசமான ஒரு இருட்டாக இருக்கும். இப்போ இரண்டாவது இருள் எது எது என்பது சொன்னால் கடலுடைய ஆழத்தில் உள்ள இருட்டு. மூன்றாவது இருட்டு மீன் வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய இருட்டு. இந்த மூணு இருளிலிருந்து அல்லாஹ்வை நோக்கி ஒரே ஒரு சப்தம் வருகிறது, அல்லா இலாஹ இல்லா அன்த, வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் அல்ல. சுபஹானக யா அல்லாஹ், நீயே பரிசுத்தமானவன். இன்னி குந்து மினல் ஜாலிமீன், நான் தான் அநியாயம் இழைக்கக்கூடியவர்கள் ஒருவனாக மாறிவிட்டேன் என்பதாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய துஆவை அல்லாஹ் சூரத்துல் அம்பியாவுல பதிவு செய்கிறான். இதுதான் துஆ. அன்பானவர்களே, மிக முக்கியமான முதன்மை படிப்பின் எதுவென்று சொன்னால், வாழ்க்கையில் இன்று நாம் மிக நீளமான சோதனைக்கு உட்பட்ட மக்களாக இருக்கலாம், மிக பெரும் பெரும் வலிகளை தாங்கக்கூடிய மக்களாக இருக்கலாம், எப்பொழுது இந்த சோதனைக்கெல்லாம் முடிவு வரும் என்று எதிர்பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கலாம். சோதனை வந்த அடுத்த நிமிடம் அல்லாஹ்வை குற்றவாளிகளாக கையை காட்டாமல், சோதனை வந்த அடுத்த நிமிடம் இறைவன் என்னை சோதித்து பார்க்கிறேன் என்று சொல்வதற்கு முன்னாடி, வானத்தை நோக்கி அல்லாஹ்வை எதிரியாக காட்டுவதற்கு முன்னாடி அந்த கையை சற்று திருப்பி நம்மிடத்திலே காட்ட வேண்டும், பார்க்க வேண்டும், நீ என்ன தவறு செய்தாய் அல்லாஹ் உன்னை சோதிப்பதற்கு. சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய சோதனை எப்போது வரும் என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய தவறின் மூலமாகவும் அல்லாஹ் நம்மை சோதிக்கலாம். நாம் செய்யக்கூடிய தவறு சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அதன் மூலமாக அல்லாஹ் மிகப்பெரிய சோதனைக்கும் நம்மை உட்படுத்தலாம் என்பதற்கான மிக முக்கியமான ஆதாரம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு. நம்முடைய மக்களிடத்தில் உள்ள மிக ஒரு குருட்டுத்தனமான ஒரு விஷயம் எது ஒன்று சொன்னால், எந்த ஒரு சோதனைக்கு முதலில் ஆட்படுத்தப்பட்டாலும் முதலாவதாக வானத்தை நோக்கி கையை தூக்கக்கூடிய மக்களாக இருப்போம். அல்லாஹ் சோதிச்சுட்டான், நான் நல்லா தான் சொல்லுகிறேன், நான் ஜகாத்து கொடுக்குறேன், நான் சதகா செய்கிறேன், நான் பள்ளியில் தான் இருக்கிறேன், என்னுடைய ரப் என்னை சோதித்து விட்டான் என்பதாக அல்லாஹ்வினுடைய புறத்தில் கையை உயர்த்துவதற்கு முன்னால், அன்பானவர்களே, நம் பக்கம் உயர்த்தி பார்க்க வேண்டும், நம் பக்கம் சற்று பார்க்க வேண்டும், சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய சிறு தவறுகள் மூலமாக கூட இன்றைய காலகட்டம் வரையிலான நீளமான சோதனைக்கு நாம் உட்படுத்தப்பட்டு இருக்கலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பெரிய தப்பெல்லாம் பண்ணல. ரப்புடைய கட்டளை வருவதற்கு முன்னால் அச்சமுதாயத்தின் மீது உள்ள கோபத்தினால வெளியே வந்துட்டாங்க. ஆனால் அல்லாஹ் கொடுத்த சோதனை எவ்வளவு பெரிய சோதனையை கொடுக்குறான், மிகப்பெரிய ஒரு சோதனையை கொடுக்குறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த ஒரு தவறும் செய்யலை. அல்லாஹ் சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், ஆதமே, எதை வேண்டுமானாலும் நீங்கள் புசித்துக் கொள்ளலாம், எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் சென்று கொள்ளலாம். ஃபலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத்தை ஃபதகூனா மினல் ழாலிமீன், ஆனால் இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நீங்கள் இருவரும் நெருங்கி விடாதீர்கள், நெருங்கிவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அநியாயம் இழைக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள் என்பதாக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கட்டளையிட்டு காட்டுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்தை நெருங்கி அந்த மரத்தில் உள்ள கனியை புசித்து விடுகிறார்கள். பெரிய பாவமெல்லாம் செய்யலை.
ரப்புடைய கட்டளைகளை அனைத்தின் கீழ்ப்படிந்த அந்த நபி ஒரே ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படி தவறி விடுகிறார்கள். அல்லாஹினுடைய சோதனை எவ்வளவு பெரியதாக மாறுகிறது என்று சொன்னால், அன்பானவர்களே, சொர்க்கத்தில் இருந்தே ஆதம் அலை இஸ்லாத் வசலாம் அவர்களையும் அவருடைய மனைவி ஹவ்வா அலை இஸ்லாத் அவர்களையும் அல்லாஹ் பூமிக்கு இறக்கி விடுகிறான். ஆக சின்ன தவறின் மூலமாக கூட அல்லாஹ் மிகப்பெரிய சோதனைக்கு நம்மளை உட்படுத்தப்படலாம். இதைத்தான் முதல் படிப்பினையாக யூனுஸ் அலை இஸ்லாத் வசலாம் கேட்டு துவாவின் மூலமாக நமக்கு பதிய வைக்கிறார்கள். சில நேரங்களில் நாம் செய்த சிறு தவறுகளாக இருந்தாலும் அது மிக நீளமான சோதனைக்கு அதுவே மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கலாம். இது முதல் விஷயம், சோதனை எனக்கு வந்துச்சு அப்படின்னா. ரெண்டாவது, நான் எந்த தவறும் செய்யல, அதனால தான் அல்லாஹ்வுடைய ஒரு நாளைக்கு 100 மேற்பட்ட முறை அல்லாஹ்வுடைய பாவம் மன்னிப்பு கேட்டுட்டே வர்றாங்க. இல்லாமல் அல்லாஹ்வை நல்லடியார்களை, சில நேரங்களிலே அல்லாஹ் சில மக்களுடைய குரல்களை கேட்க ஆசைப்படுகிறான். சில மக்களை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி அல்லாஹ் யாரையெல்லாம் விரும்புகின்றானோ அவர்களையும் சோதித்து பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸிலே கூறி காட்டுகிறார்கள், இதா அஹப்பல்லாஹு கௌமன் இப்தலாஹும், அல்லாஹ் எந்த ஒரு சமுதாயத்தை விரும்புகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் சோதனையில் அவர்களை உட்படுத்துகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள். யோசித்து பாருங்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ்விற்கு விருப்பமான மிக முக்கியமான முதன்மை மக்கள் நபிமார்கள். இவர்களை போன்ற சோதனை நம்ம இன்னும் என்ன ஆகல, சோதனைக்கு உட்படுத்தப்படல. இவர்கள் அனுபவித்த கஷ்டங்களை போல் நாம் கஷ்டங்கள் அனுபவிக்கல. நபிமார்களுக்கு பிறகு சஹாபாக்கள், அச்சஹாபாக்கள் அனுபவித்த கஷ்டங்களை கூட இன்று வரையில் நாம் அனுபவிக்கவில்லை. அல்லாஹ் யாரையெல்லாம் இந்த உலகத்தில் விரும்புகிறானோ, யாருடைய சப்தத்தை எல்லாம் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அவனை அல்லாஹ் சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனாலதான் யோசிச்சு பாருங்க, 5 நேரம் தொழக்கூடிய மக்களாக இருப்போம், சரியான முறையில் ஜகாத்தை கொடுக்கக்கூடிய மக்களாக இருப்போம், எல்லா விஷயத்திலும் இறைவனுக்கு பிடித்தமான முறையில் நடக்கக்கூடிய நமக்கும் கூட சில நேரங்கள் அல்லாஹ் சோதனையை கொடுக்கலாம். சோதனையை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அன்பானவர்களே, நாம் ஒரே ஒரு விஷயத்தை உள்ளத்திலே ஆழமாக பதிப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ் என்னை அதிகமாக விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் எப்பொழுது சோதனையை கொடுக்கிறானோ அப்பொழுதுதான் அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே வந்து மன்றாடியவனாக, அழுது புலம்பியவனாக, அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடியவனாக, தொழக்கூடியவனாக இருந்து, முசல்லாவில் அழக்கூடியவனாக இருந்து அச்சோதனை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் அந்த சோதனையிலிருந்து அவனை மீடேற்றி கொண்டு வந்து விட்டான் என்று சொன்னால், அச்சோதனையிலிருந்து அவனை வெளியேற்றி கொண்டு வந்து விட்டான் என்று சொன்னால், இறைவன் யார் என்பவன், இறைவனை மறந்தவனாக இந்த உலகத்தில் சுற்றக்கூடியவனாக இருக்கிறான். ஆக எனக்கு அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறான் என்று சொன்னால், இரண்டாவதான மிக முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ் யாரையெல்லாம் விரும்புகிறானோ அவனுக்கும் அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறான். மூன்றாவதாக, அல்லாஹ் யாருக்கு சோதனையை கொடுக்கிறான், சில நேரங்களில் நாம் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ் சோதனையை கொடுத்து அச்சோதனையில நாம் பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னால், அதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறான், நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்திற்கு நாம் செல்வதற்காக இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு சில சோதனைகளை கொடுக்கிறான். சோதனைகளை கொடுத்து அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இச்சோதனையிலே என்னுடைய அடியான் எவ்வளவு பொறுமையானவனாக இச்சோதனையை கடக்கிறான். யூனுஸ் அலைஹிஸ் ஸலாம் கடந்தாங்க, மீன் வைத்துக்குள்ள போனாங்க, படைப்பினங்கள் இடத்துல முறையிடல. யூனுஸ் அலை இஸ்லாத்துக்கு தெரிந்திருக்கிறது, என்னை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு இறைவன் இருக்கிறான், என்னை படைத்தவன் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள். அழகான துஆவை சொல்லி கொடுக்கிறார்கள், அன்பானவர்களே. மூன்று விஷயங்களை யூனுஸ் அலை இஸ்லாம் அந்த துவாவில் வச்சிருக்கிறாங்க. முதல்ல தௌஹீத கொண்டு வர்றாங்க, அல்லாஹை ஒருமைப்படுத்துகிறார்கள். லா இலாஹ இல்லாந்த, அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான ஒரு வார்த்தை. நாளை எந்த ஒரு மனிதன் இறக்கக்கூடிய தருவாயில், அல்லாஹுடைய கூறி காட்டுகிறார்கள், எந்த ஒரு முஸ்லீம் இறக்கக்கூடிய தருவாயில யார் லா இலாஹ இல்லல்லா என்ற வார்த்தை வருகிறதோ அவர் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுவார் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை, ஆகச்சிறந்த திக்ரிகளிலே மிக முக்கியமான ஒரு திக்ராக இருக்கக்கூடிய, சொர்க்கத்தினுடைய ஒரு களஞ்சியமாக இருக்கக்கூடிய முதலாவது அந்த திக்ரை கொண்டு வருகிறார்கள். லா இலாஹ ஒருவராக மாறிவிட்டேன். நீண்ட சோதனைக்கு ஆட்பட்டவராக இருக்கின்றோமா, மிக மன கஷ்டத்திற்கு உட்பட்டவராக இருக்கிறோமோ, இக்கஷ்டத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்ற ஆசை நம்ம இடத்துல இருக்கிறதா, சோதனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கிறதா, நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவது. ஏனென்று சொன்னால் திக்ரிகளிலே ஆகச்சிறந்த திக்ர எது என்று சொன்னால் லா இலாஹ இல்லா அன்ஸ், அந்த திக்ர தான் முத முதல்ல வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வர்றாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸபிஹீன் லா லபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் யூனுஸ் நபியை பார்த்து சொல்றான், அவர் மட்டும்
நம்மை துதிக்காதவராக இருந்திருந்தால், தஸ்பீஹ் செய்யாதவராக இருந்திருந்தார் என்று சொன்னால், மறுமை நாள் வரை அந்த மீனுடைய வயிற்றிலேயே அவரை நாம் தங்க வைத்திருப்போம் என்பதாக அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறான். ஆகப்பெரிய ஒரு சோதனை, இருள்களில் உள்ள ஒரு சோதனையை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரே ஒரு ஜிக்ரு தான் காரணமாக இருந்தது. லா இலாஹ இல்லா அந்த. அன்பானவரை யோசிச்சு பாருங்க, நமக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சோதனையை கொடுக்கறான் அப்படின்னு சொன்னா, இச்சோதனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நாம் கையில் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான முதன்மை ஆயுதம் எதுவென்று சொன்னால், அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக லா இலாஹ இல்லா அந்த என்ற மிக முக்கியமான வார்த்தையை அதிகமாக சொல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், தஸ்பீஹின் மூலமாக எவ்வளவு பெரிய சோதனைக்கு நாம் உட்பட்டப்பட்டிருந்தாலும் சரி, இதிலிருந்து இலகுவாக அல்லாஹ் நம்மை வெளிக்கொண்டு வந்து விடுவான் என்பதற்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்குது. இரண்டு மூன்றாவது படிப்பினையாக உலமாக்கள் சொல்லி காட்டாங்க, இந்த குரான் வசனத்தின் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் மிக நீளமான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறீர்களா, நீங்கள் அதிகமான உள்ளத்திலே கவலையோடு இருக்கிறீர்களா, அது எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சோதனையாக இருந்தாலும் சரி, அது பணத்தாலான சோதனையாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளாலான சோதனைகளாக இருக்கலாம், உலகம் சார்ந்த சோதனைகளாக இருக்கலாம், எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் இதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், நீங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடியவர்களாக, அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த செயலும் அதுதான். அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கிறார்கள், யா அல்லாஹ் லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக், யா அல்லாஹ் நீயே உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் அல்ல, நீ பரிசுத்தமானவன், இன்னி குன்து மினல்லாலிபி, நான் தான் அநியாயக்காரர்கள் ஒருவனாக மாறிவிட்டேன் என்பதாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்ன அல்லாஹ்விடத்தை துவா கேட்கிறார். அன்பானவர்களே, சில நேரங்களிலே நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனைகளில் இருந்து நாம் வெளிவர வேண்டும் என்று சொன்னால், அதிகமாக நம் அல்லாஹ்விடத்தை துவா செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சஹாபியை பார்க்கறாங்க, பள்ளிவாசல வச்சு கவலை தேய்ந்த முகத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க, தொழுகை அல்லாத நேரம் அது. அந்த சஹாபிட்ட போய் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, மல்லதி அஜலசக ஃபி ஹாதல் வக்த், இந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய பள்ளியில உன்னை எது அமர வைத்தது? ஏனென்று சொன்னால், சஹாபாக்களை பொறுத்த மட்டில் பள்ளிவாசலை அல்லாஹோட வீடாக பார்த்தார்கள். அவங்களுக்கு குடும்ப கஷ்டமாக இருக்கட்டும், பண கஷ்டமாக இருக்கட்டும், மன கஷ்டமாக எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹினுடைய இல்லத்தை நாடி அல்லாஹுடைய இல்லத்திலே வந்து அவனிடத்திலே முறையிடக்கூடிய சஹாபாக்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபியை பார்க்கிறார்கள், பார்த்து கேட்கிறாங்க, இன்னும் ரொம்ப கவலையா இருக்கிறீங்க, தொழுகை இல்லாத அந்த நேரத்தில் அவங்களை பள்ளியில் அமர வைத்தது இது என்பதாக கேட்கும் பொழுது, அந்த சஹாபி ரெண்டு விஷயம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ஹுமூமுன் நகல பச்சினி வக்கி பச்சினி, அதிகமான கவலை அல்லாஹ்வுடைய தூதரே, ரொம்ப அதிகமான மிகைத்து விட்டது கவலை, என்னை மிகைத்து விட்டது. இரண்டாவதாக துயூனன் வக்கி பத்தினி, ரொம்ப அதிகமாக என்னுடைய முதுகை உடைக்கக்கூடிய அளவுக்கு கடன் ஆகிப்போச்சு. இன்னைக்கு ஒரு மனிதனுக்கான கவலையே ஒன்று மனக்கவலை, இன்னொன்று பணக்கவலை, இந்த இரண்டு கவலையும் சேர்ந்தவராக அச்சஹாபி இருக்கிறார், மிக ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்கிறார். இந்த அளவிற்கு மிகைத்து கூறுகிறார் என்று சொன்னால், ஹுமூமுன் கல்லபத்தின், என்னை என்னுடைய கவலை மிகைத்து விட்டது, என்னை என்னுடைய கடன் உடைத்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொன்னாங்க, அல்லாஹ் அல்லி முகபி கலிமாச், நான் உனக்கு சில வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கட்டுமா, இன் குல் தபி ஹாதா, நீ அதை கூறினாய் என்று சொன்னால், அது ஹபல்லாஹ் ஹம்மக வ கதா தைனக, அல்லாஹ் உன்னுடைய கவலையை எல்லாம் போக்கி விடுவான், உன்னுடைய கடனை எல்லாம் அல்லாஹ் அடைத்து விடுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அந்த சஹாபி கேட்கறாங்க, பலா யா ரசூலுல்லாஹ், சொல்லி கொடுங்கன்னு சொன்னானே, அல்லாஹும்ம இன்னி அவுது பிக மினல் ஹம்மி வல் கம்மி வ அவுது பிக மினல் அஜிஸி வல் கஸலி வ அவுது பிக மின கலபதி தைனி வ கஹரி ரிஜால், அல்லாஹும் இன்னி அவுது பிக மினல் கம்மி வல் ஹம்மி, யா அல்லாஹ் மனக்கவலையை விட்டு நான் உன்னிடத்துல பாதுகாவல் தேடுகிறேன், வ அவுது பிக மினல் அஜிஸி வல் கஸ்லி, இயலாமையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் நான் உன்னிடத்துல பாதுகாவல் தேடுகிறேன், வ அவுது பிக மின கலபதி தைனி, கடன் மிகைப்பதை விட்டு மிகையாவதை விட்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன், வ கஹரி ரிஜால், என்னை ஒருவன் ஆட்கொள்வதை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்ற இந்த துஆவை அஸ்ஹாபிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கூறி காட்டுகிறார்கள், சொல்லிக் கொடுக்கிறார்கள். சில காலங்கள் கழிகிறது, அந்த சஹாபி ஓடி வர்றாங்க, ரசூலோட மலர்ந்த முகத்தோட சந்தோஷமான முகத்தோட வர்றாங்க. என்ன சஹாபாக்களை பொறுத்த மட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் கூறி காட்டினால் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் உறுதியான உள்ளத்தோடு கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், எந்த விதமான சந்தேகமும் அத்வாவில் அவர்கள் படமாட்டார்கள். ஏன்னா அந்த நேரத்தில் சஹாபி வர்றாங்க, ரசூலா கேட்குறாங்க, இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை நான் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி சொல்லிக்கிட்டே இருந்தேன், என்னுடைய கவலை எப்படி போச்சு என்பது தெரியல, என்னுடைய கடன் எப்படி அடைக்கப்பட்டதுன்னு தெரியலை என்பதாக அச்சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல முறையிடுறாங்க. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியால நினைச்சு பாருங்க, நம் அனைவருக்கும் மனக்கவலை இருக்கிறது, எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொருளாதாரம் வைத்திருந்தாலும், மனக்கவலை இல்லாத மக்கள் இங்கே யாரும் அல்ல. சில நேரங்களில் பணக்கவலையும் இருக்கிறது,
நமக்கு அனைத்து கவலைகளையும் நம்முடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கடன்களை எல்லாம் நம்முடைய இறைவன் அடைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சோதனைகளிலிருந்து வெளிவர வேண்டும் என்று சொன்னால், அதற்கு மிக முக்கியமான இன்னொரு மிக முக்கியமான ஆயுதம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்வது. ரசூலுல்லாஹ் இந்த துஆவை சொல்லிக் கொடுக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் கம்மி வல் ஹம்மி வஅஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்லி வஅஊது பிக மின கலபதி தைனி வகஹரி ரிஜால். அதிகமாக இதை சொல்லக்கூடிய மக்களாக இருக்கணும். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த முஸ்லிம் எல்லாம் இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துஆவை கூறுகிறார்களோ, கண்டிப்பாக அவருடைய இந்த துஆவிற்கு அல்லாஹ் பதிலளித்தே தீர்வான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கூறி காட்டுகிறார். ஏனென்று சொன்னால், பதில் அளிக்கப்பட்ட துஆ இது, பதில் அளிக்கப்படாத துஆ அல்ல, பதில் அளிக்கப்பட்ட துஆ. அன்பானவர்களை, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க, இருளில் வச்சு துஆ கேட்கிறாங்க, அல்லாஹை மட்டுமே சார்ந்து துஆ கேட்கிறாங்க. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபஸ்தஜபுனா லஹு, நாம் அவருக்கு பதில் அளித்தோம். சில நேரங்களில் அரபியில் வரக்கூடிய இந்த ஃபா நிறைய அர்த்தத்துக்கு வரும், காரணத்துக்காண்டி வரும், எத்தனையோ அர்த்தங்களுக்கு வரும். ஃபஸ்ட் சில நேரங்களில் ஃபா அல் ஃபுஜ்அவா வரும், உடனடியாக அல்லாஹ்வை அழைத்த அடுத்த நிமிடம், அடுத்த நிமிடம் அடுத்தது. அப்போ ஃபஸ்தஜபுனா லஹு, அவர் நம் இடத்திலே முறையிட்ட அடுத்த நிமிடம் நாம் அவருக்கு பதிலளித்தோம். எப்படி பதிலளித்தோம் தெரியும்? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவரிடம் இருந்த அந்த துக்கத்தில் இருந்து அவரை நாம் காப்பாற்றினோம். அவர் எந்த ஒரு துக்கத்தில் இருந்தாரோ, எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாரோ, எந்த ஒரு கவலையில் இருந்தாரோ, அதிலிருந்து நாம் அவரை காப்பாற்றினோம் என்று சொல்லி அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கல. அன்பானவர்களே, இங்குதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இருக்கிறது, இங்குதான் மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கிறது. யாரெல்லாம் நீளமான சோதனையில் இருக்கிறோமோ, யாரெல்லாம் அதிகமான உள்ளத்திலே வழியோடு இருக்கிறோமோ, அல்லாஹ் கூறி காட்டுகிறான், யூனுஸை மட்டும்தான் நாம் இவ்வாறு காப்பாற்றுவோம் அல்ல, கதாலிக்க நுஞ்சில் முஃமினின், இவ்வாறு தான் முஃமின்களையும் நாம் காப்பாற்றுவோம். அந்த இந்த நபிக்கு மட்டும் அல்லா சொல்லல, அல்லாஹ் கடைசியா மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறான், ஒரு பஷாராவா சொல்றான், ஒரு நச்சரியை சொல்றான், ஓ கதாலிக்க நுஞ்சில் முஃமினின், இவ்வாறு நாம் முஃமின்களையும் பாதுகாப்போம், இவ்வாறு நாம் முஃமின்களையும் காப்பாற்றுவோம். எப்ப எப்படி யூனுஸ் அலை இஸ்லாத்துக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அச்சோதனையில் பொறுமை காத்தவராக, அல்லாஹை மட்டும் சார்ந்தவராக, படைப்பினங்கள் இடத்துல போய் அழுது முறையிடாமல், மேலும் அந்த மிக முக்கியமான சோதனைகளை நொந்தவராக இல்லாமல் அல்லாஹை மட்டும் சார்ந்திருந்தாரோ, அப்படி எந்தெந்த மீன்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்தாலும் அதில் அது அழுது புலம்பாதவர்களாக, படைப்பினங்களிடத்தில் முறையிடாதவராக, அந்த சோதனையால் அவருடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளாதவராக, அல்லாஹுவை மட்டுமே சார்ந்திருந்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா கேட்டு அல்லாஹுவை அதிகமாக புகழ்ந்தவராக இருந்தார் என்று சொன்னால், யூனுஸை எப்படி நாம் அந்த துக்கத்திலிருந்து காப்பாற்றினோமோ, கதாலிக்க நுஞ்சில் மீனின், அதே போல மீன்களையும் நாம் காப்பாற்றுவோம் என்பதாக அல்லாஹ் கூறி காட்டுகிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வை நல்லடியார்களை யோசித்து பாருங்கள், அதிகமாக நாமும் அல்லாஹ்வால் சோதிக்கப்படக்கூடிய மக்களாக இருக்கிறோம். சோதனை வேறு வேறு முறையில் வரலாமானால் அதற்கான தீர்வு ஒரே ஒரு தீர்வாக இருக்கிறது, அதிகமாக அல்லாஹ்வை புகழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதனால தான் நம்ம அல்லாஹ்வரல கையேந்தி துவா கேட்கக்கூடிய நேரத்தில் கூட துவாவுடைய ஷர்த்துகளை எடுத்து பார்க்கும்போது, முதலாவதாக அல்லாஹ்வை புகழ்ந்த வண்ணமாக துவாவை ஆரம்பிக்க வேண்டும், இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்லியவர்களாக, மூன்றாவதாக நாம் செய்த பாவங்களை எண்ணி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டவர்களாக, நான்காவதாக நமக்கு எந்தெந்த தேவைகளை எல்லாம் ரப்பிடத்தில் கேட்க வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த அனைத்து தேவைகளும் கேட்டவராக, ஐந்தாவதாக அல்லாஹ்வை புகழ்ந்து துவாவை முடிக்க வேண்டும். இதுதான் துவாக்களுடைய நிபந்தனையாக இருக்கிறது. முதலாவதாக அல்லாஹ்வை புகழ்வதை நாம் எந்த ஒரு காலக்கட்டத்திலும் மறந்துவிடக் கூடாது. அதனால்தான் யூனுஸ் அலைஹிஸ் சொன்னாங்க, லா இலாஹ இல்லா அந்த. ரெண்டாவது சொன்னாங்க, சுப்ஹானக யல்லா, நீ பரிசுத்தமானவனாக இருக்கிறாய். மூன்றாவது, இன்னிக்கு கொஞ்சம் மின வாலிமி, நான் தான் அநியாயக்காரர் ஒருவராக மாறிவிட்டேன் என்பதாம். அதிகமாக நம்முடைய சிந்தனை கூறலாம், நாம் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என்றானால், அதிகமாக அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். ஆதம் அலி இஸ்லாம் கேட்கிறார், யா அல்லாஹ், நீ மன்னிக்காவிட்டால், நீ எங்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டால், நாங்கள் நிச்சயமாக இழிவானவர்களாக மாறிவிடும் என்பதாக. அந்த மரத்திலே உள்ள கனியை புசித்ததற்கு பிறகு அல்லாஹ் ஆதம் அலி இஸ்லாத்தை துன்யாவிற்கு இறக்கியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். ஆகிய அதிகமாக இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கல் புரிவானாக. வாஹிர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.